வணக்கம், நான் உங்கள் காஞ்சி பாரதி பேசுகிறேன். உங்களுக்கு கால் மிதியடி, அது மேட்டு, துணியில் மேட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். தச்சு ஒன்று சாம்பிளாக தச்சு காட்ட போகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு வியாபாரம் மாதிரி செய்யலாம். இதுக்குண்டான ஆலோசனையை நான் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு மேட்டை எப்படி வெட்டுறது, தைக்கிறது, இந்த பீடிங்லாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத ஒன்று உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். சரிதானுங்களா? இப்போ இது வந்து துணி. துணினா ஜவுளி கடையில் போய் வாங்கணுமா, இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட்டில் வர வேஸ்டேஜ். இதை நீ கேஞ்சி கணக்கில் நீங்கள் வாங்கி ஒரு வியாபாரமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் எது நீங்கள் தைக்கலாம், இதில் ரெண்டு வருங்க மேட்டு, கால் மேட்டு சைஸ் பார்த்துட்டிங்களா, இந்த சைஸில் ரெண்டு வரும். இதை நீங்கள் சொல் எப்படியா, வீட்டில் இருக்கிற பெண்கள் ரெண்டு மிஷின் போட்டு தைச்சா கூட ஒரு வியாபாரமாக நீங்கள் சுயத்தோடு இதை செய்யலாம். ஆர்டர் எடுத்து கொடுக்கலாம். இதே கலர் தான் இல்லை, மெட்டீரியல் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். மெட்டீரியல் சம்மந்தமான தகவல் ஏதாவது வேணும்னா அதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இது சதுரமாக இருக்கு இல்லையா, சதுரமாக இருக்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் அது. இந்த மாதிரி நாலு மூலையும் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் எடுத்துக்கிறோம். ரவுண்டு ஷேப் எடுத்துகிட்டு இதை முடிச்சிடுறோம். இதுக்கு அந்த ஓரம் பைப்பிங் காமிச்சே இல்லைங்க, பைப்பிங் இல்லையா அதுக்கு. சரி, இவ்வளோ பெரிய துணியாக அப்படின்னு இல்லை, உங்களுக்கு மாடலுக்காகத்தான். நம்ம சின்ன பீஸில் கூட வேஸ்டேஜில் கூட நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு மாடலுக்காக இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். மாதிரி கிராஸ் பீஸ் கர்ஷிப் எப்படி நம்ம மடித்து போடணுமோ அந்த மாதிரி மடிச்சு போட்டு கிராஸ் பீஸ் எடுக்கிறீங்க. எவ்வளோ அகலம் வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 இன்ச்சு வரணும். நல்லா பார்த்துங்க, 2 இன்ச்சு அளவு வரணும். இது 2 இன்ச்சு நான் கட் பண்ண போகிறேன். இந்த கட் பண்ண இந்த பைப்பிங்க முழுசாகவே தெரியணுமா இது. கொஞ்சம் ஜாயிண்டை வந்து இந்த மாதிரி பிரித்து இப்படி பொழந்து கீறிடணும். அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ இதை உணர்ச்சிட்டிங்களா,
इतना पड़ना मड़चिकन अभी अगल रे इंचा इतमी रेडा मड़चिकन रेडा मड़च उम्मीद रेडा मड़चे पाइपिंग कच्ची एड़ो அடுத்து இந்த ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா என்ன பண்ணணும் இது உங்களுக்கு துணி நகராம இருக்கணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த மாதிரி ஓரமா தையல் போட்டுருங்க துணி ஒண்ணா வரணும் இப்போ இது ரவுண்ட் சுத்தி அடிச்சிட்டீங்க இப்போ அந்த டபுளா நம்ம பைப்பிங் எடுத்து இல்லையா அத இப்படி வச்சி தையல் போடுறோம் நல்லா பாத்துங்க எப்படி செக்கறன்றது இது மேல வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்களா அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இது ஜாயின்ட் இருக்கு இந்த ஜாயின்ட்ட
இந்தமாதிரி மேலே தையல் வச்சு இந்த ஜாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஜாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த பக்கம் திருப்பிடணும். இப்படி திருப்பிடும் பெரட் இந்த மாதிரி திருப்பிடும். நல்லா பார்த்துக்குங்க. ஒரு திருப்பிட்டு அடி துண்டு மேலே வரக்கூடாது, இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடாது. இப்படி ஃபுல்லாக இந்த பக்கம் இப்படி தள்ளிடணும். ஒரு புள்ளி உள்ளே தான் போகணும். இப்போ இப்படி வச்சுட்டு மேலே வச்சு தைக்கிறப்போ அப்படியே திருப்பிடும் நம்ம இதை. வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பயனுள்ளதாக இருக்கும், வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு வியாபாரமாக கூட நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது சம்பந்தமான விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம கால் மிதியடி கீழே போட்டிருக்கோம். இதை வந்து துவச்சி அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் கலராக மேட்டை தச்சு ஒரு வியாபாரமாக செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க பட்சத்தில் விரிவான தகவலை இமெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு நான் தகவல் இப்போ சொல்கிறேன். அது மூலயமா நீங்கள் திகட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கே வாங்குறது, என்ன பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இதில் என்னெல்லாம் வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கணக்காக சொல்கிறேன்.